ஆச்சி கிராமசன் இல்லை பச்சை ஓட்டி வச்சு இன்னைக்கு செட்டிநாட்டு சிக்கன் குருமா வைக்க போகிறேன். ரொட்டி சப்பாத்தி செஞ்சு குருமா வைக்க போகிறேன். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கொட்டையை போய் அரிஞ்சு இதில் உள்ள பருப்பெல்லாம் எடுத்துக்கலாம். கொட்டையை இதே போல் அரிஞ்சு இந்த பருப்பை தண்ணியில் எடுத்து போட்டு விடணும். அது தண்ணியில் எடுத்து போட்டு அலசிட்டு அதுக்கு பிறகு தான் தோல் உரிக்கணும். அப்போ தான் அந்த பால் எல்லாம் போகும். பாருங்க இப்படி தான் உரிக்கணும். உரித்து திருப்பியும் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அப்புறம்தான் நம்ம ரெடி பண்ணணும். எல்லாம் அரிஞ்சு பருப்பு எடுத்தாச்சு. சுத்தமாக அலசி தோலை உரிச்சிக்கலாம். தோலை இப்படி உரிச்சுட்டு நல்லா அலசி இப்படிதான் தோலை உரிக்கணும். அடுத்தது நல்லா வேறு தண்ணி மாற்றி அந்த தண்ணியில் நல்லா அலசினா தான் அந்த பால் போகும். முந்திரி பருப்பு தோல் உரித்து முடிஞ்சிருச்சு. பச்சை முந்திரி கொட்டை அரிஞ்சு உரித்து சுத்தம் பண்ணி அலசி எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை, மல்லித்தழை, இது வந்து மிளகு, சிக்கன் மசாலா, ஒரு எலுமிச்சம்பழம், வெங்காயம் உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே உரித்து தண்ணியில் போட்டிருக்கேன். இதை அலசி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை தண்ணியில் அலசிட்டு தான் அரைக்கிறேன். மல்லித்தழை, கருவேப்பிலை, மல்லித்தழை, பச்சை மிளகாய் மூணையும் ஒன்றா அரைச்சிக்கலாம். இஞ்சி இதை வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயத்தை நல்லா மெலிசு மெலிசாக கட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் நல்லா மெலிசு மெலிசாக கட் பண்ணியாச்சு. இந்த வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு பொறிச்சு இதையும் அரைச்சிக்கலாம். கறியை நல்லா அலசிக்கலாம். இஞ்சி பூண்டு இதை அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தழை பச்சை மிளகா அரைச்சி வச்சாச்சு. இதை புதினா இப்போ அலசிட்டு அரைக்க போகிறேன். அடுப்பை தடிச்சிக்கலாம். அடுப்பை தடிச்சாச்சு. வானல் அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஜீரகம் இதை வறுத்துக்கலாம். கறி மசாலா பட்டை கிராமு தழை இது எல்லாத்தையும் இதோட போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப கருவு விடக்கூடாது. போட்டதும் சூடு எடுத்து அப்படியே எடுத்துடணும். சூடாயிடுச்சு. வெங்காயத்தை ரொம்ப கருவோட உடையது. கலர் அப்படி மாறி வந்ததும் வெங்காயம் தள்ளி இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். வெங்காயம் ரொம்ப கருவை விடக்கூடாது. நல்லா கரெக்டான பதத்தில் இருக்கு. இறக்கலாம். இறக்கிட்டு எண்ணெய் இல்லாத இதை வடிச்சுட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பச்சை மஞ்சள் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு ரொம்ப கருவு விட்டுறக்கூடாது. நல்லா கரெக்டான பதத்துக்கு எடுத்துடணும். அதுவும் நல்லா வாசமாக இருக்கும். இறக்கலாம். ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் இந்த முந்திரி பருப்போட எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெங்காயத்தோடைய ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம்.
முந்திரி பருப்பு, ஏலக்காய், வெங்காயம் எண்ணெயில் விட்டு பொரிச்சு இங்கே போய் மிக்சி சட்டில் அரைச்சிட்டு வந்துடலாம். சீரகம் பட்டை எல்லாத்தையும் போட்டு நைஸாக இடிச்சிக்கலாம். நல்லா பவுடராக நைஸ் ஆகிட்டுது. சரியா அரிசி சுத்தம் பண்ணியாச்சு. இதில் போய் மசாலா எல்லாம் கலந்துக்கலாம். நைஸ் உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். மிளகு பொடி, சிக்கன் மசாலா, பட்டை, கிராமு, ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையும் வறுத்து இடித்து போடுறேன். ஒரு கரண்டி மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு, ஒரு பழம் எலுமிச்சை பழம் கட் பண்ணி எலுமிச்சை பழத்தையும் இதில் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விட்டு உப்பு வறுக்கலாம். அப்போ தான் நல்லா சோத்துறோம். வெங்காயம் எண்ணெயில் விட்டு பொரிச்சது, முந்திரி பருப்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய், மல்லித்தழை இது எல்லாத்தையும் அரைச்சது இதையும் ஊற்றி இதில் கலரிக்கலாம். கலருடைய வாசம் பயங்கரமாக வருது. சூப்பராக இருக்காச்சு. அதையும் எடுத்து ஊற்று, அதையும் எடுத்து ஊற்றி நல்லா. வெங்காயம் எண்ணெயில் விட்டு பொரிச்சது, இந்த எண்ணெய் இதிலேயே ஊற்றிக்கலாம். மசாலாலாம் எல்லாம் ரெடி பண்ணி நல்லா கலரி விட்டாச்சு. அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு மூடி எறிட மூடிடலாம். நல்லா கொதிச்சுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக கொதிச்சிச்சு. எண்ணெய் மொதல் கம்மியாக தான் ஊற்றினேன், இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அம்மா வந்து
சர்க்கரை வந்துருச்சு, தண்ணியில் நல்லா சுண்டி இதுக்கு இறக்கிடலாம். செட்டி நட்டு சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு, டேஸ்ட் ஓவர் சுமல் வருது, அருமையா இருக்கும். நல்லா வாட சூப்பரா வருது, கமகமகமகமன்னு வருது. இன்னைக்கு அடிச்சு தள்ளிவிட்டீங்களா? சூப்பர் பணம்ப்பா, சூப்பர் பணம்ப்பா. ஆஹா, என்ன டேஸ்டியா! சும்மாவே இங்க அடிச்சு தூக்குது என்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆச்சி கிராம சமையல்ல இன்னைக்கு செட்டி நாட்டு சிக்கன் குருமா வச்சிருக்கோம் சப்பாத்திக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் மறக்காம அழுத்திடுங்க. அருமையா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குப்பா, சுடுதுப்பா.